உங்கள் அன்பிற்குரிய காளிராஜ தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்கள் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு உரையாடுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் ஆசிரியருடைய குரலாக பல மாதங்களாக ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆசிரியருடைய குறைகளை தீர்ப்பதற்கும் ஆசிரியருடைய பிரச்சனைகளை இந்த அரசாங்கத்திற்கு முன்வைப்பதற்கும் தொடர்ந்து பணியாற்றி வந்தோம் இருந்து கொண்டிருக்கிறது. இது நிறைய ஆசிரியர்களை சென்று சேர வேண்டும் என்பதுதான் ஆசிரியர்கள் யூடியூப் சேனலுடைய நோக்கமும் கடமையும் ஆகும். ஆசிரியருடைய குறைகள் தீர்க்கப்பட வேண்டும், அவர்கள் மன நிறைவுடன ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், தங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் ஆசிரியர்கள் யூடியூப் சேனலுடைய தலையாய நோக்கமாகும். அந்த விதத்திலே தமிழக அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களை நியமிப்பதற்காக அறிவித்திருக்கிறார். அப்படி அறிவிக்கும் போது அவர்கள் தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பார்கள் என்கிற ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிடுகிறார். நான் கேட்கிறேன், தமிழகத்திலே உள்ள எம்எல்ஏக்களுக்கு தற்காலிக சம்பளம் கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? தற்காலிக ஆசிரியர்களும் நிரந்தர ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய பணியைத்தான், முழுமையான பணியைத்தான் அவர்களும் செய்கிறார்கள். ஆனால் சம்பளம் மட்டும் 1/10 மட்டும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் தற்காலிக எம்எல்ஏக்களுடைய சம்பளத்தை வாங்குவார்களா? பணி முழுமையான பணியை செய்துவிட்டு, ஆனால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது ஆசிரியர்கள் மட்டும் அப்படிப்பட்ட ஒரு சுமையை சுமக்க வேண்டுமா இந்த சமூகத்திலே என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால் நமது முதல்வர் அவர்களுக்கும் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் தயவு செய்து இந்த ஆசிரியர்களை நியமிக்கும் போது தற்காலிகமான ஆசிரியர்கள் நியமிக்காதீர்கள், முழுமையான நிரந்தர பணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்களை நீங்கள் நியமிங்கள், அவர்களுக்கு முழுமையான ஒரு சம்பளத்தை நீங்கள் வழங்க வேண்டும். அதன் மூலம் இந்த சமூகத்திலே ஆசிரியர்களுடைய பொருளாதாரம் நல்ல நிலையிலே இருக்கும், அவர்களும் தங்களுடைய கடமையை சிறப்பாக செய்ய முடியும் என்று இந்த நேரத்திலே நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இதை நாம் இந்த அரசாங்கத்திற்கு சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அவர்கள் அதை கேட்ட மாதிரி தெரியவில்லை. நான் இந்த தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தயவு செய்து நீங்கள் ஆசிரியர்களை நியமிக்கும் போது, அரசாங்க பள்ளி கல்லூரி ஆசிரியர்களை நியமிக்கும் போது, அவர்கள் நிரந்தர பணி உள்ள ஆசிரியர்களாக நீங்கள் நியமிங்கள். அதனால் அவர்கள் நிறைவான ஒரு பணியை அவர்கள் செய்வார்கள், இந்த சமூகமும் ஒரு நல்ல நிலையை அடையும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களை மீண்டும் ஒரு முறை கேட்டு வாய்ப்பளித்த மிக்க நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.